வெல்கம் பேக் டு மை சேனல் டாமினேட்டிங் பீஸ்ட்ஸ். இன்னைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஓவோட கண்டினியூஷன் தான், அதாவது பார்ட் டூன்னு சொல்லலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஓ அலாட்மெண்ட் ப்ராசஸ், அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாகும், அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக ஐஆர்சிடிசி ஐபிஓ வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ அதனால் அதோட ப்ராசஸாக நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஐஆர்சிடிசியோட ப்ரைஸ் பேண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 315-320 கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ ஷேர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா 2,01,60,000 ஷேர்ஸ் கொடுத்துருந்தாங்க, லாட் சைஸ் 40. அவங்க எம்ப்ளாயீஸ்க்காக 1,60,000 ஷேர்ஸ் ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாங்க. ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு 35%, அதாவது 70 lakh ஷேர்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இதோட லாட் சைஸ் 40 அப்படிங்கிறதால மல்டிபிள்ஸ் ஆஃப் 40, அதாவது 40, 80, 120 அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் சப்ஸ்கிரைபரால் வந்து வாங்க முடியும். இப்போது கட் ஆஃப் ப்ரைஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த கட் ஆஃப் ப்ரைஸ்லாம் என்னென்னா 315-320 அதுக்குள்ளே ஏதோ ஒரு ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட கம்மியாக நம்ம கோட் பண்ணோம் அப்படின்னா ரிஜெக்ட் ஆகிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இப்போ அக்டோபர் 2012 செபி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லா இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன்ஸையும் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு ஷேர்ஸ் நம்ம அப்ளை பண்ணால் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் ரெண்டு சினாரியோ தான் வரும். ஒன்று வந்து அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன், இன்னொன்று ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஃபஸ்ட்டு அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா இப்போ டோட்டல் அவைலபிள் ஷேர்ஸ் வந்து 70 lakh, லாட் சைஸ் 40, அப்போது 1,75,000 தான் இருக்குது. இப்போ கேட்டிருக்குது 1,50,000, எக்ஸ்ட்ராவாக 25,000 இருக்குது. அப்போது கேட்டிருக்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர்ஸ் ஒன்று கிடச்சிரும். இப்போது வேறு ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னென்னா இருக்கிறதே 1,75,000 தான், பட் 2 lakh மெம்பர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா லக்கை பேஸ் பண்ணி தான் கிடைக்கும். ஸோ இதோட ரீசெண்டான எக்ஸாம்பிள் என்னென்னா ஐஆர்சிடிசி நம்ம இருக்கிறதோட 6x அதிகமாக கேட்டாங்க, அதாவது 6 மடங்கு அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது இந்த மாதிரி லக்கு அப்படிங்கிறப்போ சில டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, நோ பெனிஃபிட் ஃபார் லார்ஜ் அப்ளிகேஷன். அதாவது செபி போஸ்ட் அக்டோபர் 2012 என்ன அப்படின்னா அப்ளிகேஷனோட சைஸை பேஸ் பண்ணி அலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க 2 lakhக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, ஒருத்தவங்க 20,000க்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 lakh பண்ணியிருக்கவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் வேறு 2012க்கு அப்புறம் என்னென்னா எல்லா இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன்ஸையும் ஒன்றா தான் ட்ரீட் பண்ணுவாங்க, அதனால் எந்த பாகுபாடும் கிடையாது. ஸோ இதுக்கு அடுத்த டிப் என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிமேட் அக்கௌண்ட்ஸ்லேருந்து, அதாவது இப்போது எனக்கு வந்து 6 lot வேணும் அப்படின்ட்டு ஒரே பேனுக்கு கீழே கேட்டால் அதுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும், எனக்கு 1 lot வேணும் அப்படின்ட்டு 6 வேறு வேறு பேன்லேருந்து கேட்டால் அதுக்கு கிடைக்கிற வாய்ப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாவதுக்கு தான் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சிங்கிள் சிங்கிள் லாட்டாக நிறைய பேனில் கேட்டோம் அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதுக்கு அடுத்து ப்ரைஸ் பேண்டு. இப்போ நம்ம ப்ரைஸ் வந்து எப்போவுமே ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் கோட் பண்ணுறப்போ கட் ஆஃப் ப்ரைஸை வந்து கோட் பண்ணணும், அப்படி இல்லைனா அதிகபட்ச விலையை கோட் பண்ணணும். அதாவது இப்போ 105 ரூபா தான் அதிகபட்ச விலைனா 105 நம்ம கோட் பண்ணணும். அப்போ தான் அவங்க கட் ஆஃப் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ 104 வச்சாலும் கிடைக்கும், 105 வச்சாலும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸை சூஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா லாஸ்ட் டைம் எமர்ஜென்சியை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். QIBS சப்ஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணி தான் இந்த ஐபிஓ எப்படி போகணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வருவோம். பட் அதெல்லாம் ஃபஸ்ட்டே செக் பண்ணிவிட்டு சீக்கிரமாக நம்ம வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா அப்ளை பண்ணிட்டோம்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு அடுத்து என்னென்னா டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அதாவது என்ன அப்படின்னா நேம் மிஸ்மேட்சு, ஸ்பெல்லிங்கு, ஸோ பேங்க் டீட்டெயில்ஸ் தப்பாக வந்து என்டர் பண்ணுறது, சம்டைம்ஸ் வந்து பேங்க்கில் வந்து நேம் ஒரு மாதிரி இருக்கும், பேனில் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸால் கூட ரிஜெக்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஃபில் பண்ணுறப்ப பார்த்து நம்ம ஃபில் பண்ணிடணும். ஸோ இப்போ ஃபைனலான பாயிண்ட் என்ன அப்படின்னா பேரண்ட் கம்பெனியில் நம்ம ஷேர்ஸ் வச்சுருந்தா அது மூலமாக சில அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது எப்போ அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா வர ஐபிஓட பேரண்ட் கம்பெனி ஆல்ரெடி லிஸ்ட்டாக இருக்கணும், அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்குன்னு அது ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்கணும். அப்போ தான் இதோட ரீசெண்டான எக்ஸாம்பிள் என்னென்னா உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ். இதில் வந்து ரீட்டெயில் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 48 times பண்ணியிருந்தாங்க, பட் வேறு ஷேர் ஹோல்டர்ஸ் கேட்டகரியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்லி 4 times தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு ஷேர் ஹோல்டராக இருந்து அதோட பேரண்ட் கம்பெனியில் இந்த கேட்டகரியில் பண்ணியிருந்தோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ இதெல்லாம் ஒரு சில டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது மூலமாக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்குமான்னு தெரில, பட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் ஜாஸ்தி, அதனால் நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் கௌதம்.